ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு நாள் போட்டிக்கான கிரிக்கெட் வரலாற்றில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து எந்தெந்த வீரர்கள் எல்லாம் 100 ரன்கள் அதாவது சதம் விளாசியிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி, சதம் விளாசுவது அப்படிங்கிறது மிகவும் ஒரு கடினமான செயல் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கடைசி ஓவரில் கடைசி பாலில் சிக்ஸ் அடித்து தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது ஒரு அரிதான காரியம் அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ஒரு 5 வீரர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை யார் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்திய அணிக்கு எதிராக 2015 ஆண்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த சவுத் ஆப்பிரிக்கா அணி பாத்தீங்கன்னா முதல் 23.2 ஓவர்களுக்கு 104 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தாங்க. அதன் பிறகுதான் 4வது பேட்ஸ்மேனாக ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் உள்ள வந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா முதல் 50 ரன்களை 54 பந்துகளை தான் எடுத்தாங்க. 60 பந்துகளில் 60 ரன்கள் எடுத்திருந்த போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணி 217 ரன்களுக்கு 4 விக்கெட்டில் இழந்திருந்தாங்க. 44 ஓவர்கள் முடிவடைந்தது. இன்னும் 6 ஓவர்கள் மட்டுமே மிச்சம் இருந்தது. அதன் பிறகுதான் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் உத்தர தாண்டவம் ஆடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க கடைசியாக பிடிச்ச 13 பந்துகளில் 38 ரன்களை அடித்தாங்க. வெறும் 71 பந்துகளில் அவங்க 98 ரன்களை நெருங்கியிருந்தாங்க. 50வது ஓவரை பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் அவர்கள் வீசினாங்க. அப்போது மறுமுனையில் ஃபர்கன் பெகன்லைன் அவர்கள் வந்து பேட்டிங் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க முதல் 3 பந்துகளில் 4, 4 மற்றும் 6 அப்படின்னு அடித்து அடுத்த பால் சிங்கிளாக மாற்றி விட்டாங்க. 5வது பாலில் ஏபிடி வில்லியர்ஸ் அவர்கள் 98 ரன்கள் இருந்தபோது எதிர்கொண்ட போது அவங்க வந்து அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கடைசி பந்தில் அவங்க பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் திசையில் ஒரு அற்புதமான சிக்ஸ் அடித்து தன்னுடைய சதத்தையும் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக சவுத் ஆப்பிரிக்கா அணி 50 ஓவர் முடிவுக்கு 5 விக்கெட் இழப்பிற்கு 303 ரன்களை குவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணியின் வீரரான முகமது யூசுப், இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்து சதம் விளாசியிருக்காரு. 2002 ஆண்டு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடி கொண்டிருந்தாங்க. இதில் 3வது ஒரு நாள் போட்டியில் தான் பாகிஸ்தான் அணியின் வீரரான முகமது யூசுப் அவர்கள் இந்த ஒரு சாதனையை பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 5வது பேட்ஸ்மேனாக களத்துக்குள்ளே வந்தாங்க. 64 பந்துகளில் 87 ரன்களை இவங்க வந்து குவிச்சிருந்தாங்க. கடைசி ஓவரில் ஒரு பவுண்டரி அடித்து அவங்க வந்து 94 ரன்கள் கிட்ட வந்து நின்ற போது கடைசி பால் வீசப்பட்டது. கடைசி பால் அவங்களுக்கு ஃபுல் டாஸாக வந்த போது அவங்க பார்த்தீங்கன்னா 94 இருந்து ஒரு அற்புதமான சிக்ஸரை விளாசி தன்னுடைய கனக்கச்சிதமான சதத்தை விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 68 பந்துகளில் இவங்க சதம் விளாசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் வீரரான கிரெய்க் மெக்மில்லன். இவர் பார்த்தீங்கன்னா 2001 ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்த ஒரு சாதனை செஞ்சிருந்தாங்க. பாகிஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா தொடரில் 2-1 அப்படின்ற நிலைமையில் முன்னிலையில் இருந்தாங்க. 4வது ஒரு நாள் போட்டி துவங்கும் போது நியூசிலாந்து அணி இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இதில் நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முதல் 30 ஓவர்களுக்கு 3 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதில் செட்டில் பேட்ஸ்மேனாக நாதன் ஆஸ்ட்லே மட்டும் 71 ரன்கள் எடுத்திருந்தாங்க. 31வது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா கிரெய்க் மெக்மில்லன் அவர்கள் பேட்ஸ்மேனாக 5வது பேட்ஸ்மேனாக அவங்க வந்து களமிறங்கினாங்க. அவங்க முதலில் 32 பந்துகளுக்கு 32 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு அவங்க சதாம் விளாசனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிரடியான ஆட்டத்தை கையில் எடுத்தாங்க. 70 பந்துகளில் 85 ரன்களை அவங்க எடுத்திருந்த போது 49வது ஓவர் வந்து விட்டது. அதன் பிறகு கடைசி ஓவரில் ஒரு சிக்ஸர் விளாசி 97 ரன்களை வந்து நிற்கும் போது பவுலர் ஒரு நோபால் போட்ட போது லெக் பையில் ஒரு ரன் கிடைச்சது. மீண்டும் அவங்க ஓவர் த்ரோவாக கிடைத்த போது தன்னுடைய ஸ்ட்ரைக்கை மீண்டும் தக்க வச்சு கொண்டாங்க மெக்மில்லன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 98 ரன்களில் இருந்து கடைசி பந்தில் சிக்ஸர் விளாசின இவர் பார்த்தீங்கன்னா சதம் விளாசி அந்த போட்டியில் நியூசிலாந்து அணியை இயக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்தாங்க. 5 விக்கெட் இழப்பிற்கு 284 ரன்களை நியூசிலாந்து எடுத்தாங்க. பாகிஸ்தான் அணி வெறும் 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் முன்னாள் அதிரடி ஆட்டக்காரரான கெவின் பீட்டர்சன் அவர்கள் வந்து இருக்காங்க. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒரு கடைசி ஒரு நாள் போட்டியில் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாதனையை அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக விளையாடி 311 ரன்களை குவிச்சிட்டாங்க. அதன் பிறகு பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணிக்காக 4வது பேட்ஸ்மேனாக கெவின் பீட்டர்சன் அவர்கள் வந்து களமிறங்கினாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. 63 ரன்களை வெறும் 38 பந்துகளில் எடுத்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிரடியாக விளையாண்டாலும் கடைசி கட்டத்தில் அவங்க சில பவுண்டரிகளை அடிக்காத காரணத்தினால கடைசி 3 ஓவர்களுக்கு கெவின் பீட்டர்சன் அவர்கள் களத்தில் இருக்கும்போது 36 ரன்கள் தேவைப்பட்டது இங்கிலாந்து அணியோட வெற்றிக்கு.
இதுல 49வது ஓவர்ல மட்டுமே கெவின் பீட்டர்சன் அவர்கள் 23 ரன்களை குவிச்சாங்க. இதன் மூலமா பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல இங்கிலாந்து அணி வெற்றிக்கு நெருங்கி வந்து கொண்டாலும் கூட அவங்களால கடைசி ஓவர்ல சில பவுண்டரிகளை அடிக்க முடியவில்லை. கடைசி ஒரு பந்தில் கெவின் பீட்டர்சன் அவர்கள் 94 ரன்கள் இருந்த போது இங்கிலாந்து அணியோட வெற்றிக்கு 14 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த பந்துல கெவின் பீட்டர்சன் அவர்கள் சிக்ஸ் அடித்து அவங்களுடைய சதத்தை பூர்த்தி செஞ்சாலும் அவங்களுடைய அணி தோல்வியுற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் முதலிடத்துல இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது யூசுப். இவர் பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு எதிராக இப்படி ஒரு சாதனையை 2000 ஆண்டு செஞ்சிருக்காங்க. 2000 ஆண்டு நடந்த ஏசிய கப்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ஆகிய அணிகள் வந்து பங்கேற்றாங்க. இதுல பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இந்தியா ஆகிய அணிகள் முதல் போட்டியில வெற்றி பெற்று விட்டாங்க. பங்களாதேஷ் அணி தோல்வி இருந்துச்சு, கிட்டத்தட்ட வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கா அணி 2 போட்டிகளில் வெற்றி பெற்று அவங்க ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதும் போது இந்திய அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி அற்புதமா விளையாண்டாங்க. இந்த போட்டியில பாகிஸ்தான் அணியின் 3வது பேட்ஸ்மேனாக களமிறங்கின முகமது யூசுப் பாத்தீங்கன்னா முதலில் 59 பந்துகளில் தான் அவங்க முதல் பவுண்டரியை எடுத்தாங்க. வெறும் 22 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. 43வது ஓவருக்கு பிறகு அவங்க மிகவும் அதிரடியாக விளையாண்டாங்க. 43வது ஓவருக்கு பிறகு அவங்க வெறும் 22 பந்துகளை 42 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசி ஓவரில் பாகிஸ்தான் அணி பேட்டிங் செய்து கொண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முகமது யூசுப் அவர்கள் 93 ரன்களை எடுத்திருந்தாங்க. அவங்க 111 பந்துகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசி ஓவரில் அவங்க ஒரே ஒரு ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கடைசி பந்தை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டது. திருக்குமரன் அவர்கள் வந்து பவுலிங் வீசினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடைசி பந்தில் லாங்காந்த் திசையில் அற்புதமாக சிக்ஸர் அடித்த முகமது யூசுப் அவர்கள் தன்னுடைய சதத்தையும் பூர்த்தி பண்ணாங்க. இதன் மூலமாக பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் 7 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் முடிவுக்கு 295 ரன்களுக்கு குவிச்சாங்க. அதன் பிறகு பேட்டிங் செய்த இந்திய அணி 48வது ஓவரில் 251 ரன்களுக்கு தோல்வியை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக இந்த வருடம் நடந்த ஏசிய கப் ஃபைனலுக்கு இந்திய அணி முன்னேற முடியாமல் போனது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.